Hi friends, good morning to all of you. Welcome back to Ram's Academy. Thank you very much for your cooperation. And today I am going to discuss about modulation, because I have already discussed in the previous videos about everything about audio signal and everything about video signal. இதை வந்து நான் தமிழ்லேயே பேசலாம்னு இருக்கேன். இப்போ வந்து வீடியோ ஆடியோ சிக்னலை பற்றி பேசிட்டேன், வீடியோ சிக்னலை பற்றி பேசிட்டேன், அதனுடைய ஃப்ரீக்குவன்சி ஸ்பெக்ட்ரம் பேசிட்டேன், அதனுடைய வந்து இதெல்லாம் பேசியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து ரொம்ப தூரத்துக்கு அனுப்பணும். அதுதான் டிவி டிரான்ஸ்மிட்டரு, இல்லாட்டி வந்து ரேடியோ டிரான்ஸ்மிட்டரு, இதெல்லாம் ஒர்க் பண்ணுது. இதுதான் இந்த மெத்தடில் தான் ஒர்க் பண்ணுது. இது அனாலிசிஸ் பண்ணதுனால தான் ஒருத்தருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, ஓ இப்படிலாம் இருக்குதே, இதை எப்படி நம்ம ரொம்ப தூரத்துக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறத வந்து ஐடியா பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ மார்க்கோனி வந்து நல்லா அந்த ரேடியோவை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. அதனால் இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து மாடுலேஷனுங்கிற ஒரு முக்கியமான ஒரு இதை பற்றி பேச போகிறேன். இது எல்லாருக்கும் பயன்படும் நினைக்கிறேன், பார்க்கலாம் அதை பற்றி. இப்போ வந்துட்டு மாடுலேஷன் வந்து நான் பேச போகிற ப்ராட் டாபிக், அதுக்குள்ளே வந்து செட்டன் திங்ஸை நான் சொல்ல வேண்டியது இருக்குது. மாடுலேஷனுங்கிறது வந்து பேசிக் ப்ராசஸ் ஃபார் தி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எய்தர் எ வீடியோ சிக்னல் ஆர் அன் ஆடியோ சிக்னல், ரைட். ஸோ மாடுலேஷனை எப்படி வந்து மார்க்கோனி 1896 கண்டுபிடிச்சார், என்ன மாதிரி பண்ணும்போது வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து அதுக்குள்ளே வந்து 1872 வந்து டெலிஃபோன்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. டெலிஃபோன்னா வயர் வழியாக தான் ரொம்ப தூரத்துக்கு பேச முடிஞ்சு, வேறு ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் ரொம்ப தூரத்தில் நம்ம அப்போ வந்து கிராம்ஃபோன் ரெக்கார்ட்லாம் கூட வந்துருச்சு, கொஞ்சம் பேசுகிறாங்க. அதில் லவுட் ஸ்பீக்கர் கண்டுபிடிச்சிட்டாங்க, மைக்ரோஃபோன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ வந்து வயர் மூலமாக வந்து பிஏ சிஸ்டத்தில் பேசுனாங்கன்னா அங்கே எடுக்குது. ஆனால் இதை ஏன் வந்து ரொம்ப தூரத்துக்கு நம்ம எடுக்கக்கூடாது, ஏன் வந்து இந்த சவுண்டு வந்து ரொம்ப தூரத்து வயர் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது மார்க்கோனி நிறையா எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அந்த இதில் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பேசிக்காக புரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து நான் சொல்ல போகிறது வந்து ஒரு பேட்ரி, ஒரு சுவிட்சு, ஒரு காயின்லாம் வந்து எனாமல் வயரை வந்து நல்லா ஒரு இதில் வந்து நல்லா சுற்றி ராட் அயன் மேலே நல்லா சுற்றி அதில் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னா அந்த ராட் அயனே மேக்னெட்டாக கூட மாறும். அது மேக்னெட்டாக மாறுறது, கரண்ட்டை ஆஃப் பண்ணாக்கா அது மேக்னெட்டாக ஆஃப் ஆகிடும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்னு வச்சுருக்கான், பெர்மனெண்ட் மேக்னெட் கிடையாது. எலக்ட்ரோ மேக்னெட்னா எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணோடனே அது மேக்னெட் வந்து ஆஃப் ஆகிடும். அதான் இதனால் வரக்கூடிய வந்து ஃபீல்டுன்னு சொல்கிறாங்கள, அதுக்கு பேர் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது உருவாகும், ரைட். இப்போ வந்து இந்த சர்க்கியூட்டில் பாருங்கள், ஒரு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சுவிட்ச் இருக்குது, ஒரு காயில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாரு, நான் ஏற்கனவே வந்து ஒரு பழைய இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன், செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்லாம் வந்து நிறையா சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பேட்டரி வந்து இந்த காயிலுடையா நிறைய இந்த ஆன் பண்ணவுடனே ஹை கரண்ட்டை கொடுக்குதுன்னு வச்சுங்க. ஹை கரண்ட்டை கொடுத்தா இது நிறையா மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி 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 இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்கன்னா நான் சொல்லியிருக்க மாதிரி டியூ டு செல்ஃப் இண்டக்ஷன் இங்கே ஒரு ஸ்பார்க் மாதிரி வரும். அது ஏன்னா வந்து அது வந்து ரெசிஸ்ட் பண்ணுது, என்னை வந்து இப்படிலாம் பண்ணாத, வோல்டேஜ் கொடுக்குற, மேக்னெட்டிக் ஃபீல்டை டெவலப் பண்ணுற, உடனே நீ ஆஃப் பண்ணுற, அது வந்து நான் என்னால் முடியாது அப்படிங்கிறது வந்து அது ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணி ஒரு வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணி அந்த வோல்டேஜ் மூலமாக ஸ்பார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுக்கு பேர் செல்ஃப் இண்டக்ஷன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு இது வந்து ஒரு காயில் இப்படி இருக்குது, இதில் ஒரு வந்து வோல்ட் மீட்டர் கூட வைங்க, ஏசி வோல்ட் மீட்டர், என்னமோ வோல்ட் மீட்டர் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இந்த சுவிட்சை ஆன் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னாக்க இந்த வோல்ட் மீட்டர் கொஞ்சோண்டு வோல்டேஜ் ஒரு 10 மைக்ரோவோல்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஏசி அது டெவலப் ஆகுது. இது வந்து ஆஃப் பண்ணோடனே டெவலப் ஆகுது, ஏன்னா அது வந்து நான் இதுக்குல இதில் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுற போல் இதில் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஏன்னா பக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி டைப் ஆஃப் இண்டக்ஷனுக்கு பேர் மியூச்சுவல் இண்டக்ஷன் சொல்கிறாங்க. இப்படி தான் டிரான்ஸ்ஃபார்மரே ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ வந்து நான் சொல்ல போகிற வந்து மாடுலேஷன் ஏன் வந்து அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மேக்னெட்டோமீட்டர்னு ஒன்று இருக்குது. மேக்னெட்டோமீட்டர்னா ஒன்றும் இல்லை, அது வந்து வந்து சின்ன நீடில், மேக்னெட்டிக் நீடில், அது வந்து நார்த்து போலையும் சவுத் போலையும் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பெர்மனெண்ட்டாக. எங்கே வச்சாலும் சரி, நார்த்து போலில் நார்த்து போலில் தான் காமிக்கும், நார்த்துனா நார்த்து சைடு வந்துடும். ஸோ இது வந்து பெர்மனெண்ட்டாக அப்படி இருக்கும். இந்த மீட்டரை வந்து இந்த காயில் பக்கத்தில் இதை வந்து வச்சுருங்க.
இந்த காயில் ஒரு லோடு போட்டுக்கோங்க. இந்த காயில் பக்கத்தில் இந்த மேக்னட்டோமீட்டரை வச்சுருங்க. இப்போ வந்து எதுவுமே செய்யலைன்னா இதில் இருக்கிற மீட்டர் வந்து அந்த நீட்டில் வந்து நார்த்து போலையும் சவுத்து போலையும் காமிச்சிக்கிட்டே இருக்கும். அது ஆர்டிஃபிஷியலாக அதுக்கு நான் கையை பிடிச்சி திரும்பினா அது திரும்பும், இல்லாட்டி இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுத்தனா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இது வச்சுருக்க நார்த்து போலும் சவுத்து போலும் ரெண்டுக்கும் ரியாக்ட் ஆகி ரிசல்டண்ட்டாக போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் நிற்கும். அதுதான் மேக்னெட்டோமீட்டர். எந்த விதமான எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்கிறதுக்கு பதில் வேற எங்கேயோ போய் நிற்கும். எப்படி ரியாக்ஷன் வருதோ, ரிசல்டன்ட் எப்படி வருதோ, பாசிட்டிவாக வந்தால் எப்படி போகும், நெகட்டிவாக வந்தால் எப்படி போகும், அந்த மாதிரி மாறி தான் நிற்கும். ஸோ இதை வந்து இவர் என்ன பண்ணார் மார்க்கோனி, இந்த சுவிட்சை ஆன் பண்ணார். சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப ஆஃப் பண்ணுறாரு. ஆஃப் பண்ணி பார்த்தா இந்த மேக்னெட்டிக் நெடில் வந்து இப்படி இப்படி போகுது. நான் இங்கே என்னமோ படிக்கிட்டு இருக்கேன், அங்கே போய் மேக்னெட்டிக் நெடில் வந்து இப்படி மூவ் ஆகுது, அப்படி என்னமோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், திரும்பவும் பண்ணி பார்க்குறாரு, திரும்பவும் இப்படி ஆகுது. அப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த இதை வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறாரு. இது வந்து 1 ஃபீட்டில் வச்சுருந்தாரு, இப்போ 50 ஃபீட்டுக்கு கொண்டு போகிறாரு. இந்த சர்க்கிட்ட 50 ஃபீட்டு கொண்டு போகிறாரு. இப்போ திரும்பவும் ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணிவிட்டு திரும்ப ஆஃப் பண்ணி பார்த்தா கொஞ்சம், அதாவது முதல்ல நடந்த மாதிரி ரொம்ப தூரத்துக்கு நீடில் வந்து மூவ் ஆகாமல் கொஞ்சமாக நகர்ந்துச்சு. இந்த இடத்துல வரும்போது ஸ்மால் டிஃப்ளெக்ஷன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தள்ளி கொண்டு போனார், அங்கே கொண்டு பார்த்தீங்கன்னா ஃபீபிள் டிஃப்ளெக்ஷன். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னாக்க டிஃப்ளெக்ஷனே ஆகலை. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், டிஃப்ளெக்ஷனே ஆகலை. ஆன் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க, அந்த டிஃப்ளெக்ஷனே ஆக மாட்டேங்குது. அப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு அவருக்கு. என்ன பண்ணார், திடீர்னு சரி இது ஏன் ஆக மாட்டேங்குது, சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே வச்சுருக்க ஒரு மேக்னெட்டோமீட்டர் அங்கே தொலைவில் வச்சுட்டு இது என்ன பண்ணார், இந்த சுவிட்சை வேகமாக டக்கு 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 டக்குனு 10 தடவை 15 தடவை வேகமாக ஆஃப் பண்ணார், ஆன் பண்ணார், அப்படி இப்படி பண்ணார். அதில் பார்த்தா திடீர்னு வந்து இந்த தூரத்தில் இந்த சர்க்கியூட் இருந்தால் கூட அந்த இடத்துல மேக்னெட்டோமீட்டர் வந்து நீடில் வந்து மூவ் ஆச்சு. அதுலேருந்து என்னமோ புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன புரிஞ்சார், அதாவது வந்து லோ ஃப்ரீக்வன்சி, அதாவது வந்து மெல்ல ஆன் பண்ணி மெல்ல ஆஃப் பண்ணி ஒரு செகண்டுக்கு 1 தடவை அப்படி, அதுக்கு பதில் 1 செகண்டுக்கு 100 தடவை இப்படி இப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோன்னா என்னாவது, தூரமாக இருந்தால் கூட அந்த சர்க்கியூட்டில் இதனால் வந்து ரியாக்ஷன் வருது. அதை தான் கண்டுபிடிச்சார். அதாவது வந்து இதுலேருந்து என்ன ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ் கேன் ட்ராவல் லாங்கர் டிஸ்டன்ஸ். ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல்னா என்ன, வேகமாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது இதனால் ப்ரொடியூஸ் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டு கொலாப்ஸ் ஆகுது, ஆனாது ஆனாது ஆப்பாது ஆனாது ஆப்பாது. ஆனால் இதனுடைய ரியாக்ஷன் வந்து ரொம்ப தொலைவில் இருக்கிற ஒரு இண்டக்ஷன் காயில், இந்த சர்க்கியூட் ரொம்ப தொலைவில் வச்சுருந்தா கூட அங்கே வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்போ லோ ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் நாட் ஏபிள் டு ட்ராவல், பட் ஹை ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் ஏபிள் டு ட்ராவல் ஏ லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். இதுதான் அவருக்கு புரிஞ்சிச்சு. இதை வச்சு என்ன பண்ணார், இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட்டை அந்த காலத்தில் கப்பலில் நிறையா கப்பல் வந்து கடலுக்குள்ளே போகும், கடலுக்குள்ளே போகும், சீஷோரில் நிறையா பேர் இருப்பாங்க. ஆனால் என்ன ஆகும், அந்த கப்பல் வந்து கொஞ்சம் தொலைவில் திடீர்னு மூழ்க போகும், திடீர்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஆகிடும். அப்போ வந்து அந்த தகவலை வந்து யாருமே சொல்ல முடியாது. என்ன எப்படி தகவலை கொடுத்தாங்கன்னா, ஏதாவது பந்தத்தை எரித்து மே தீ பிடிச்சி மேலேருந்து காண்பாங்க, எங்களுக்கு ஆபத்து இருக்கிறேன், எங்களை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு. இந்த மாதிரி சேவ் அவர் சோல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த மாதிரிலாம் செஞ்சு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இதை மார்க்கோனி கண்டுபிடிச்ச பிறகு இந்த விஷயத்தை கொண்டு போய் கப்பலில் வச்சுட்டாரு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுற சர்க்கியூட்டை கப்பலில் வச்சுட்டாரு. இதை கொண்டு வந்து சீஷோரில் வச்சுக்கிட்டாரு. இது 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருந்தால் கூட இதை வந்து இதனுடைய ஃப்ரீக்வன்சியை ஜாஸ்தி பண்ணும்போது இதனுடைய ரியாக்ஷன் இங்கே வரும். நார்மலாக அந்த மீட்டர் ஒன்றுமே காமிக்கலை, திடீர்னு அது காமிக்குதுன்னா உடனே பக்கத்தில் போய் பார்த்தாக்க ஒரு கப்பல் வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சியை இன்ஃபர்மேஷனாக கொடுக்குது. டெலிஃபோனில் பேசாமல் த்ரூ சம் அதர் சோர்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ஃபர்மேஷனாக தூரத்தில் கொடுத்தாங்க. இது இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துச்சு அது கொஞ்ச நாளைக்கு. அதுக்கு பிறகு ஏன் வந்து இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம பாடுற பாட்டை, டெலிஃபோனில் பாடுற பாட்டை கம்பி வழியாக தான் போகுது, இதை ஏன் வந்து வயர்லெஸ்ஸாக நம்ம போகக்கூடாது, போக வைக்கக்கூடாது அப்படின்னு அவர் யோசித்து ரேடியோவை கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சார், நான் ஏற்கனவே ஆடியோ சிக்னலில் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. இதை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுக்கிட்டு இதை நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க,
கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து இங்க வச்சிருக்கிற சர்க்கியூட்ல வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது, வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது. இதை வச்சுதான் வந்து அவர் வந்து ரேடியோங்கிறத கண்டுபிடிச்சாரு. அப்ப வந்து இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து என்னன்னா, என்னால வந்து 20 கிலோஹெர்ட்ஸா அனுப்ப முடியாது, ஆனா 200 கிலோஹெர்ட்ஸா அனுப்ப முடியும். அப்ப 200 கிலோஹெர்ட்ஸா அனுப்பணும்னா ஏதோ ஒன்று செய்யணும். அப்ப ஏன் வந்து 20 வந்து 200 கிலோஹெர்ட்ஸா நான் மாற்றக்கூடாது? அப்படி மாத்திட்டேனாக்க இது டிராவல் பண்ணது இல்லை ரொம்ப தூரத்துக்கு, இங்க பாடுற பாட்டை அங்கே கேட்க வைக்கலாம்ல. அப்ப இந்த மெத்தடுக்கு பேர் தான் மாடுலேஷன் சொன்னாங்க. மாடுலேஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் சம் ஆஃப் தி பேராமீட்டர்ஸ் ஆஃப் தி ஹை ஃப்ரீக்வன்சி கேரியர் இஸ் சேஞ்ச் இன் அக்கார்டன்ஸ் வித் மாடுலேட்டிங் சிக்னல்ஸ் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது வந்து ஒரு கேரியர் அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல், இப்படி 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 இருந்தால் இது போய் ஹை ஃப்ரீக்வன்சி, இப்படி இருந்தால் லோ ஃப்ரீக்வன்சி. இதை ஆடியோன்னு வச்சுக்கோங்க, இது வந்து கேரியர்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து இதுவாக நான் மாற்றிட்டேன்னா இது வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான், இதுலேருந்து இதை மாற்றுறதுக்கு பேர் தான் வந்து மாடுலேஷன். மாடுலேஷன்னா இந்த ஹை ஃப்ரீக்வன்சி கேரியரில் ஃப்ரீக்வன்சி இருக்குது, ஆம்ப்ளிடியூட் இருக்குது, அப்புறம் ஃபேஸ் ஆங்கிள் இருக்குது. அப்போ இதை வச்சு ஃப்ரீக்வன்சியும் மாற்றலாம், ஆம்ப்ளிடியூடும் மாற்றலாம், ஃபேஸ் ஆங்கிளும் மாற்றலாம். என்ன வேணாலும் மாற்றி இந்த இன்ஃபர்மேஷனை இதுக்குள்ளே எம்பட் பண்ணி நான் அனுப்புனேன்னா ரொம்ப தூரத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். 20 கிலோஹெர்ட்ஸாக தான் நான் ரெடியாக இல்லை, 200 மாற்றுங்க நான் ரெடியாக இருக்கேன். அதனால தான் ஒரு ரூல் நான் அன்றைக்கி சொன்னேன், அதாவது மாடுலேட்டிங் சிக்னலுடைய ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கோ அந்த மாதிரி மினிமம் 10 times அந்த கேரியர் ஃப்ரீக்வன்சி இருந்தால் தான் ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் ஆகும். அதனால் இந்த பேசிக்காக அவர் கண்டுபிடிச்சி சொன்னார். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம், மாடுலேஷனுங்கிற ப்ராசஸ்னால் என்ன. இப்போ நான் ஃபஸ்ட்டு பேச போகிறது வந்து ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்னா என்ன, ஆடியோ சிக்னல் வந்து இப்படி இருக்குது, சைன் வேவாக இருக்குது. இந்த சிக்னல் வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலை UFC, இது வந்து FM மாடுலேட்டிங் சிக்னல் ஃப்ரீக்வன்சி, இது வந்து மாடுலேட்டிங் சிக்னல் கேரியர் சிக்னல்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்ட்டு இருக்கு. இதை வந்து இதுக்குள்ளே நான் மாற்றணும், அதை மாற்றுறதுக்கு ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனை பயன்படுத்த போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஆம்ப்ளிடியூடை வச்சு இதனுடைய ஆம்ப்ளிடியூடை மட்டும் மாட்ட போகிறேன். நான் சொன்ன மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலாக தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிறேன். நீ ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லுது அது. ஆனால் இந்த சிக்னல் இன்ஃபர்மேஷனை ஒன்று இதனுடைய ஃப்ரீக்வன்சி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும், இந்த இன்ஃபர்மேஷனை இது மேலே உட்கார வைக்கணும். இது மேலே உட்கார வச்சுட்டேன்னா நான் இது வந்து கேரி பண்ணி போகிறதுக்கு ரெடியாக இருக்கு. அங்கே போன உடனே என்ன வேணுமோ அதை வந்து தள்ளி விட்டுட்டு தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நான் எப்பவுமே கிளாஸில் ஒருத்தருக்கு சொல்லுவேன், பொதுவாகவே வேர்க்கடலை அப்படின்னா அந்த வேர்க்கடலையை வறுக்கிறதுக்கு நம்ம கிராமத்து பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேர்க்கடலையை உடனே இரும்பு சட்டியில் போட்டு உடனே வறுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வேர்க்கடலை வந்து சைடு நிறையா இருக்குது, சுற்றியும் நல்லா ஹீட் ஆகணும், எல்லா கடலையும் ஒரே மாதிரி ஹீட் ஆகணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, ஒரு மண்ணை எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணை சட்டியில் போட்டு மண்ணை சூடு பண்ணுவாங்க. மண்ணை சூடு பண்ணிவிட்டு அந்த மண்ணுக்கு நடுவில் அந்த கடலையை போடுவாங்க. கடலையை போட்டோன்னே நல்லா வறுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடலையை மட்டும் பொறுக்கி எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நான் சொல்ல வர்ற மாடுலேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, கடலையை வந்து மணலோடு சேர்த்து வறுக்கிறதுக்கு பேர் வந்து மாடுலேஷன். மாடுலேஷன் முடிஞ்சோடனே இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த வறுத்த கடலையை ஒன்றுன்னா பொறுக்கி தனியாக வச்சுட்டு மண்ணை தூக்கி காணாம தூக்கி எரிஞ்சிடுறதுக்கு பேர் வந்து டிமாடுலேஷன். இதுதான் வந்து நடந்துச்சு. இது வந்து ஒரு பேசிக்காக அவங்க செய்ய ஆரம்பித்த மார்க்கொண்டி செஞ்சோடனே ரேடியோங்கிறது உருவாச்சு. இப்போ அந்த மாடுலேஷன்லாம் என்ன, இப்படி சொல்லிட்டேன் நான்,
அதை வந்து ஒரு சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இந்த இதை வந்து இதில் வந்து எம்பட் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது இதனுடைய ஃப்ரீ இதை வந்து மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறது ஏஎம் சைன் ஒமேகா எம்டி அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே வந்து இதை வந்து ஏசி காஸ் ஒமேகா சிடி அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த ஃப்ரீக்குவென்சி இந்த ஃப்ரீக்குவென்சியை நான் வந்து மாற்றுறேன், ஆம்பிடியூட் இது இந்த சிக்னலை அப்படியே ஆம்பிடியூட்டில் தான் உட்கார வைக்கிறேன். அப்போ வந்து ஃபைனலாக என்ன ஆகுது, இதை மாடுலேஷன் பண்ணும்போது இந்த ஏசி வந்து இதுக்கேற்ற மாதிரி மாறிடுது. ஆனால் இது மாறுறதில்லை, இது மாறாமல் இருக்கிறதா தான் ட்ராவல் ஆகுது. ஆனால் இது ஏசியை மட்டும் நான் மாற்றிட்டேனாக்கா இது இது ஏசி ப்ளஸ் ஏஎம் சைன் ஒமேகா எம்டி என்ன இந்த ஏசிக்கு பதில் இப்படி மாறிடுச்சு காஸ் ஒமேகா சிடி அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க, ஏசி காஸ் ஒமேகா சிடி ஒன்று இருக்கும் ப்ளஸ் ஏஎம் ஏசி என்ன ஏசி காஸ் ஒமேகா சிடி வரும். அப்புறம் வந்து இது ஏஎம் சைன் ஒமேகா எம்டி இன்ட்டு காஸ் ஒமேகா எம்டி வரும். அப்போ மாடுலேஷன் பண்ண பிறகு கேரியர்னு ஒன்று இருக்கும், ஆனால் அப்புறம் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். எக்ஸ்ட்ராங்கிறது என்ன இது மறந்துடுவோம். அப்போ ஏஎம்ங்கிறத ஏஎம் இன்ட்டு சைன் ஒமேகா எம்டி ப்ளஸ் காஸ் ஒமேகா எம்டினா அதை வந்து பிரிக்கலாம், ஒன் பை டூ சைன் ஒமேகா எம் ப்ளஸ் ஒமேகா சிடி என்ன இன்ட்டு ப்ளஸ் ஒன் பை டூ சைன் ஒமேகா எம்டி மைனஸ் சைன் ஒமேகா சிடி. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த மாடுலேஷன் பண்ண பிறகு ஏற்கனவே இருந்த கேரியரும் அப்படியே இருக்கும். கேரியர் எப்படி இருக்கும், ஏசி காஸ் ஒமேகா சிடிங்கிறது அப்படியே இருக்கும். ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 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 காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரீக்குவென்சிஸை உற்பத்தி பண்ணும். அது என்னது, மாடுலேட்டிங் ஃப்ரீக்குவென்சி ப்ளஸ் கேரியர் ஃப்ரீக்குவென்சி, அப்புறம் மாடுலேட்டிங் ஃப்ரீக்குவென்சி மைனஸ் கேரியர் ஃப்ரீக்குவென்சி அப்படிங்கிறத ரெண்டு இதை உருவாக்கும். இது ஆம்பிடியூடு வந்து ஏசி காஸ் ஒமேகா சிடி 100% இருக்கும், ஆனால் இதனுடைய இது பூரா 50% தான் இருக்கும், ஏன்னா 1/2. ஸோ இந்த மேத்தமெட்டிக் இது வந்து புக்கில் நீங்கள் படிச்சுக்கலாம், ஒரு சிம்பிளாக இது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ வந்து இதை வந்து பேசிக் ஸ்பெக்ட்ரத்தை நான் வந்து இப்படி வரைகிறேன், 20 kHz இங்கே வரைகிறேன். இது பூரா எஃப் ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம், 20 kHz வரேன், 20 kHz வரைக்கும் ஸ்பெக்ட்ரம் இருக்குது. நான் ஒரு கேரியர் இங்கே செலக்ட் பண்ணுறேன், அதுக்கு பேர் ஒமேகா சி இல்லாட்டி எஃப்சி, ஒமேகா சிங்கிறது 2πfc தான். ஸோ எஃப்சிங்கிறது கேரியரை செலக்ட் பண்ணிட்டேன். அப்போ இதை கொண்டு போய் இதில் மாடுலேட் பண்ணும்போது அவுட்புட் என்ன இருக்குது, ஏசி காஸ் ஒமேகா சிடி இருக்குது, அது 100% இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு சிக்னல் ஃப்ரீக்குவென்சி இருக்குது, அந்த ரெண்டு சிக்னல் ஃப்ரீக்குவென்சி வந்து என்ன இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது எஃப்சி மைனஸ் எஃப்எம்மாக இருக்குது, இன்னொன்று வந்து எஃப்சி ப்ளஸ் எஃப்எம்மாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இது வந்து 50% தான் இருக்கும். ஸோ ஃப்ரீக்குவென்சிஸ் விச் ஆர் பிலோ கேரியர் ஃப்ரீக்குவென்சி ஆர் கால்டஸ் சைட் பேண்ட் ஃப்ரீக்குவென்சிஸ், லோயர் சைட் பேண்ட் ஃப்ரீக்குவென்சிஸ். ஃப்ரீக்குவென்சிஸ் அபவ் கேரியர் ஃப்ரீக்குவென்சி ஆர் கால்டஸ் அப்பர் சைட் பேண்ட் ஃப்ரீக்குவென்சிஸ். ஸோ என்னென்ன ஃப்ரீக்குவென்சிக்கு இந்த சிக்னல் இருக்கோ ஒவ்வொரு ஃப்ரீக்குவென்சிக்கும் ஒரு காம்பனண்ட்டு லோயர் சைட் பேண்டில் இருக்கும், அதே மாதிரி அப்பர் சைட் பேண்ட்லேயும் இருக்கும். அப்போ இதுக்கு பேர் வந்து எல்எஸ்பி, இதுக்கு பேர் வந்து யுஎஸ்பின்னு சொல்கிறோம், கரெக்டுங்களா? ஸோ இந்த இதை வந்து இதுக்கு மாடுலேட் பண்ணி நான் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணேன்னா ரொம்ப தூரத்துக்கு ரெடியாக இருக்குது, அது பாட்டு போயிடும், 5 km 10 km போகும். ஐனோஸ்பெரிக் டிரான்ஸ்மிஷனுங்கிறத வந்து கொஞ்சம் நாள் கழித்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வந்து ஏஎம் ஆம்பிடியூட் மாடுலேஷன் அப்படிங்கிற இதெல்லாம் அந்த மாதிரி பேண்டெல்லாம் என்ன இதுன்னா ட்ரபாஸ்பியரை யூஸ் பண்ணி கொஞ்சம் தூரத்துக்கு தான் போகும், 300 km அப்படி தான் போகும், ரொம்ப தூரத்துக்கு போகும், ஆனால் 300 km போகும். ஆனால் எப்படி போகும், இதனுடைய ஃப்ரீக்குவென்சி லோவாக இருக்கும்போது
சைட் பேண்ட்ல ரெண்டு ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ் ஆகுது. இது ஒண்ணுமே ப்ரொடியூஸ் பண்ணாத போது எஃப்சி மட்டும் தான் வரும், கேரியர் மட்டும். இது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த சைட் பேண்ட் ஃப்ரீக்வன்சியும் இது லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சியாக ஒன்று வரும், அப்புறம் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியாக ஒன்று வரும். அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதனுடைய ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கேரியர் ஃப்ரீக்வன்சி கூட தான் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதனால வந்து அந்த டீமாடுலேட்டரில் நம்ம ஒரிஜினலாக தேவைப்படக்கூடிய ஆடியோ சிக்னலை அதிலிருந்து நம்ம எடுத்துக்க முடியும். இப்படி தான் டிரான்ஸ்மிட்டர் ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் மாடுலேஷன். மாடுலேஷன் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் சம் ஆஃப் தி பேராமீட்டர்ஸ் ஆஃப் தி ஹை ஃப்ரீக்வன்சி கேரியர் இஸ் சேஞ்சு இன் அக்கார்டன்ஸ் வித் ஆம்பிளிட்யூட் ஆஃப் தி மாடுலேட்டிங் சிக்னல். மாடுலேட்டிங் சிக்னல் நம்ம என்ன அனுப்பணுங்கிறோமோ அதுதான் மாடுலேட்டிங் சிக்னல். எது வந்து அங்கே போய் சேர்ந்துச்சோ அதுக்கு பேர் வந்து மாடுலேட்டட் சிக்னல். மாடுலேட்டட் சிக்னல் இருந்து மாடுலேட்டிங் சிக்னலை எடுக்கணும்னா த ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் டிமாடுலேஷன். அப்போ நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி ஏஎம் ரேடியோவில் இதுதான் நம்ம அனுப்பணும். ஆனால் வந்து அனுப்புறது இது, இதுலேருந்து நம்ம வந்து நம்ம இதை திருப்பி எடுக்கணும். இதுலேருந்து இதுக்கு இது மாறுச்சுன்னா அதுக்கு பேர் மாடுலேஷன், இதுக்கு இது மாறுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டிமாடுலேஷன். இப்போ வந்து எப்படி டிமாடுலேஷன் நடந்துச்சு? ஏஎம் ரேடியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏஎம் ரேடியோவில் என்ன பண்ணேன், ஆர்எஃப் சிக்னல் என்ன சிக்னல் வருதோ அதை ஆண்டனா எடுத்து அதை ஆம்பிளிஃபை பண்ணிச்சு. ஓகே ஃபைன். ஸோ இதை வந்து ஒரு லோக்கல் ஆசிலேட்டரில் ஒரு சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ண வச்சோம். மிக்ஸ் பண்ணோன்னே என்ன ஆகுது, அதில் வந்து இதில் என்ன ஃப்ரீக்வன்சிலாம் வருதோ அந்த ஃப்ரீக்வன்சியும் அந்த லோக்கல் ஆசிலேட் ஃப்ரீக்வன்சியும் கம்பைன் ஆகி எஃப்சி அப்படிங்கிற இன்கமிங் சிக்னலும் எஃப்ஓங்கிற ஆசிலேட்டர் சிக்னலும் எஃப்சி ப்ளஸ் எஃப் நாட்டு ஒன்று வரும், எஃப்சி தனியாக வரும், எஃப் நாட் தனியாக வரும், எஃப்சி மைனஸ் எஃப் நாட்டும் தனியாக வரும். அப்போ எதெல்லாம் வருதோ எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, ஒரு காயிலில் வந்து ஒரு காயிலில் நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சி வேணாலும் அதில் அனுப்புங்க, ஆனால் வந்து பக்கத்தில் ஒரு காயில் வச்சு அதனுடைய எல்சி காம்பனண்ட்டை எஃப் ஈக்குவல் டு 1/2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் எல்லுங்கிறதையும் சிஇங் கெப்பாசிட்டியை பண்ணிங்கன்னா அது ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சியாக வந்து என்னெல்லாம் சிக்னல் வருதோ அந்த சிக்னல் மட்டும் அவுட்புட்டில் வர்ற மாதிரி நம்ம செய்ய முடியும். என்ன வேணுமோ அதை மட்டும் எடுக்க முடியும். எப்படி? பை டியூனிங் தி செகண்டரி ஆஃப் த காயில் விச் இஸ் மியூச்சுவலி கப்புள்ட் வித் த பிரைமரி காயில் விச் இஸ் அப்ளைட் வித் ஆல் த ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ஸ். அப்போ இந்த மாதிரி சர்க்குல்ஸை வச்சு தான் நமக்கு தேவையானதை எடுக்க போகிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து எஃப்சியும் எஃப் நாட்டும் மிக்சரில் வந்தால் கூட எஃப்சி மைனஸ் எஃப் நாட் எஃப்சி ப்ளஸ் எஃப் நாட் எஃப்சி செப்பரேட்டி எஃப் நாட் செப்பரேட்டி வந்தால் கூட ஐஎஃப் டிடெக்டர் ஒரு இதில் மிக்சருடைய அவுட்புட்டை எல்சி காம்பனன்ட்ஸில் நான் டியூன் பண்ணி 455 சிக்னலை நான் எடுக்கிறேன். அப்போ இதுலேருந்து இது மாறிச்சு, அப்போ இதுலேருந்து அந்த ரேடியோவில் 455 இங்கே வரும். 455 kHz சிக்னல் இங்கே இருக்குது. ஸோ இது இதுலேருந்து இதுவாக மாறிச்சு, பட் ரேடியோ ரிசீவரில் இதுலேருந்து இதுவாக மாறிடுச்சு. அப்போ இன்னும் வந்து நமக்கு வேண்டியது இது தான், ஆனால் இதுலேருந்து நம்ம இதை எடுக்கணும். அதாவது இந்த சிக்னல்லேருந்து இந்த சிக்னல் மாறும்போது மாடுலேட்டட் கேரியர் ஃப்ரீக்வன்சி எஃப்சி தான், மாடுலேட்டிங் சிக்னல் வந்து ஒமேகாஎம் தான், எஃப்எம் சிக்னல் தான் அதில் இருக்குது. ஆனால் நான் ரேடியோவில் மிக்சர் ஸ்டேஜிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு ஒரு 455 kHz சிக்னலை நான் எடுத்த பிறகு அந்த சிக்னல் வந்து அதுவும் ஹை ஃப்ரீக்வன்சி கேரியர் தான், ஆனால் அதனுடைய ஆம்பிளிட்யூடு என்னவாக இருக்குன்னா எஃப்எம்மாக தான் இருக்கும். இதில் எப்படி மாடுலேட்டட் ஆகிருந்துச்சோ அதே போல் இதுவாக இருக்கும். அதே போல் இதுக்கும் லோயர் சைட் பேண்ட் அப்பர் சைட் பேண்ட் இருக்குது. இதை அப்படியே இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் நான், ஆனால் சென்ட்ரல் ஃப்ரீக்வன்சியை மட்டும் மாற்றிட்டேன். அப்போ இந்த டிவியேஷன் இந்த டிவியேஷன் எல்லாம் இதில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது, ஆனால் வந்து சென்ட்ரல் ஃப்ரீக்வன்சி மட்டும் மாறிடுச்சு. ஏன் இதை மாத்திரம்னா இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி ஏன் கொண்டு வரோம்னா நிறையா ஸ்டேஷன்ஸ் இருக்குது, எந்த ஸ்டேஷன் எடுத்தாலும் அந்தந்த ஸ்டேஷனுக்கு ஆர்எஃப் சிக்னலை வந்து ஃபுல் கெயின் கொடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ பேண்ட்வித்தில் அவ்வளோ கெயின் கொடுக்கறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். அதனால் வந்து எந்த ஸ்டேஷன் வந்தாலும் அந்த ஸ்டேஷனை வந்து ஒரு காமன் ஃப்ரீக்வன்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அந்த பேண்டில் ஆம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த பாயிண்ட் என்னென்னா ரேடியோவில் நம்ம வந்து எந்த ஸ்டேஷனை டியூன் பண்ணியிருந்தாலும் என்ன ஃப்ரீக்வன்சியாக சிலோனாக இருந்தாலும் சரி
மெட்ராஸாக இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும், ஐ மீன் திருச்சியாக இருந்தாலும் சரி, அந்த சிக்னல் வந்து ஐஎஃப்னு மாறின பிறகு அது 455 கிலோஹெர்ட்ஸ் சென்டர்டு ஃப்ரீக்வன்சியாகவும், டிவியேஷன் வந்து என்ன பாட்டு சென்னையில் வந்துச்சோ அந்த பாட்டாகவும், திருச்சியில் வரக்கூடிய ஒரு ஒரு ஸ்பீச்சாகவும் எதை வேணாலும் இருக்கலாம். ஆனால் கேரியர் ஃபினிஷிங் மட்டும் நான் மாற்றிட்டேன். ஏன் மாற்றுறேன்னா, ஒரு காமனாக ஆம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஐஎஃப் ஃப்ரீக்வன்சி பொதுவாகவே எக்ஸாமில் கேட்பாங்க, ஹவு டு சூஸ் தி ஐஎஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் தி ஐஎஃப் ஃப்ரீக்வன்சி, அப்படிலாம் ஆடியோ ரிசீவரில் ஏன் இருக்குது. எல்லா ரிசீவர்லேயும் இருக்குது, சேட்டலைட் ரிசீவர்லேயும் ஐஎஃப் இருக்குது, கேயூ பேண்ட் ரிசீவர்லேயும் இருக்குது, சி பேண்ட் ரிசீவர்லேயும் ஐஎஃப் இருக்குது, ஏஎம் ரேடியோலேயும் ஐஎஃப் இருக்குது, எஃப்எம் ரேடியோலேயும் ஐஎஃப் இருக்குது. ஸோ அதனால் ஐஎஃப்ங்கிறது வந்து எதற்கும் எதற்கும் நடுவில் நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு பேர் வந்து இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கேன், இதை வந்து மாடுலேட் பண்ணி இதுக்கு அனுப்புனேன். அப்புறம் வந்து இதுலேருந்து இதை கொண்டு வர்றதுக்காக இதை வந்து திரும்ப காமனாக 455 மாற்றிட்டேன். இப்போ வந்து இதுலேருந்து செகண்ட் டைமாக டிமாடுலேட் பண்ணுறேன். ஸோ இது நம்ம பண்ண முடியாது, இதுலேருந்து டிமாடுலேட் பண்ண முடியாது. செகண்ட் டைமாக 455 மாற்றின பிறகு நான் வந்து டிமாடுலேட் பண்ணி இதுக்கு கொண்டு வந்ததுனால இதுக்கு பேர் வந்து டிடெக்டர். ஸோ எஃப்எம் ரேடியோவாக இருந்தாலும் சரி, ஏஎம் ரேடியோவாக இருந்தாலும் சரி, மாடுலேஷனுங்கிற இதிலிருந்து ஒரு வந்து டிமாடுலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்மீடியட்டாக ஒரு வேலை செய்கிறோம். அந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜுக்கு பேர் தான் இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிஃபையர். அதுலேருந்து டிடெக்டர் பண்ணுவோம். இது ஏஎம்ல டிமாடுலேட் பண்ணியிருக்கனால ஏஎம் டிடெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், பண்ணிட்டோம்னா வந்துடும். இதே இது வந்து எஃப்எம் டிடெக்டராக இருந்தால் எஃப்எம் மாடுலேஷனாக இருந்தால் எஃப்எம் டிடெக்டர் யூஸ் பண்ணால் தான் வரும். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து இன்னும் வந்து காம்ப்ளிகேஷன் டைப் ஆஃப் மாடுலேஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் மாடுலேஷன்ஸ் இருக்குது, ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் இருக்குது, ஃபேஸ் மாடுலேஷன் இருக்குது, பிறகு வந்து இன்னும் வந்து நிறையா டைப்பு வந்து வித்தி மாடுலேஷன் இன் மாடுலேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லாம் இருக்குது. அதை வந்து நான் இப்போ பேச போகிறேன். எவ்ரி திங் அபவுட் ஆடியோ சிக்னலில் நான் சொல்லியிருக்கேன். ஸ்டீரியோனா என்னன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு சிக்னல் இருக்கும், அதில் லெஃப்ட்டுங்கிற சிக்னல் ஒன்று இருக்கும், ரைட்டுங்கிற சிக்னல் இருக்கும். அப்போ வந்து இந்த வந்து ரேடியோ இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோலாம் எல்லாமே ஸ்டீரியோவில் தான் வருது. ஏஎம்ல கூட ஸ்டீரியோ கொண்டு வந்திருக்க முடியும், ஆனால் ரெண்டு கேரியர் யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் ஏஎம்ஏ வேண்டாம்னு மக்கள் வந்து ஏஎம்ல நிறைய நாய்ஸ் இருக்கிறதுனால, பிகாஸ் the information that is a modulating signal is going to change the amplitude of the high frequency carrier, therefore any noise which is available in the transmitter side or in the receiver side are able to change the amplitude of the modulated carrier. enna noise venalum amplitude maathirum, ana endha noise vandu frequency maatha mudiyadhu, ena அது மாற்ற முடியாதுங்கிற ஒரு கேப்பபிலிட்டியை இவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் கண்டுபிடிச்சி தான், எட்வர்ட் ஆம்ஸ்ட்ராங் தான் கண்டுபிடிச்சி, அதனால வந்து எஃப்எம் 1928 கண்டுபிடிச்சார். அது எப்படின்னா, எந்த நாய்ஸு அந்த காலத்தில் ரேடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த குற 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 குறன்னு, மழை வந்தாலும் சரி, மின்னல் அடித்தாலும் சரி, பக்கத்தில் வீட்டில் சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சரி, குற குற குறன்னு கேட்டுகிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் சொல்லி அவர் ஐடியா பண்ணும்போது என்ன பண்ணார், நம்ம ஏஎம்ல இருந்தோம்னா இது ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா எனி இன்ஃபர்மேஷன் இக்னிஷன் நாய்ஸ் ஆர் மோட்டார் நாய்ஸ் ஆர் எனி திங் ஆர் ஏபிள் டு சேஞ்ச் தி ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி மாடுலேட்டட் கேரியர். அப்படி இருக்கும்போது அந்த நாய்ஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணவே முடியாது, ஃபில்டர் போட்டு கொஞ்சம் தான் பண்ண முடியும். அப்போ இதை என்ன பண்ணலாம்னு யோசிச்சார், அப்போ கண்டுபிடிச்சாரு. அப்போ நாய்ஸ் வந்து எதெல்லாம் சேஞ்ச் பண்ணுது, பேசிக் அனாலிசிஸ் பண்ணார் ஆடியோ சிக்னலில். நாய்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆம்ப்ளிடியூடை மட்டும்தான் மாற்றுது, ஆனால் அதனுடைய ஃப்ரீக்வன்சியை மாற்ற முடியலை. அந்த ஃப்ரீக்வன்சியை மாற்ற முடியலைங்கிற ஒரு ஒரு பாயிண்ட்டை அவர் எடுத்துக்கிட்டு அதில் ஒர்க் பண்ணி அவர் வந்து எஃப்எம் ரேடியோவை கண்டுபிடிச்சார். ஸோ இதெல்லாம் ஒரு பிற்காலத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பண்ண போகிறது வந்து இந்த ஏஎம் ரேடியோ இப்படி இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இதே இதில் வந்து ஸ்டீரியோவாக நான் எப்படி டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். எவ்ரி திங் அபவுட் வீடியோ சிக்னலில் நான் சொல்லியிருக்கேன், நேச்சர் ஆஃப் தி ஆடியோ சிக்னல். அப்போ மாடுலேஷன்லாம் என்னன்னு சொல்லிட்டேன். இந்த சிக்னலை வந்து இந்த சிக்னலாக மாற்றுறது தான் மாடுலேஷன். மாடுலேஷன் பண்ணால் தான் சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ரொம்ப தூரத்துக்கு, இல்லாட்டி லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சி வச்சிங்கன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதனால் வந்து நான் இதிலேருந்து இதை மாற்றுனேன், அதுக்கு பேர் மாடுலேஷன். இதிலேருந்து இதை கொண்டு வரணுங்கிறது வந்து டிமாடுலேஷன். இதிலேருந்து இதை கொண்டு வர்றது டிரான்ஸ்மிட்டரு. இதிலேருந்து இதை மாற்றுறதுக்கு பேர் டிரான்ஸ்மிட்டர். இது வந்து திருச்சிராப்பள்ளி டிரான்ஸ்மிட்டர்.
இதுலேருந்து இதை கொண்டு வந்து வந்து ஏஎம் ரேடியோ ரிசீவர். நான் அன்றைக்கி சொல்லி கொடுத்தது ஏஎம் ரேடியோ ரிசீவர். ஏஎம் ரேடியோ ரிசீவர் இங்கேருந்து இதை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பாடுபடுதுன்னு பாருங்க. இடையிலே உடனே இங்கேருந்து இங்கே வரலை, இடையில ஒரு ஸ்டேஜை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் டிமாடுலேட் பண்ணுது. டிமாடுலேட் பண்ணால் மட்டும் பார்த்தாது, இதை எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்பீக்கரில் கொடுத்தா அது சவுண்டே வராது, மெதுவாக இருக்குது. இதனுடைய ஆம்பிடியூட் ரொம்ப கம்மி. அப்போ அதனுடைய ஆம்பிடியூட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆம்பிளிஃபையர், வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர், பவர் ஆம்பிளிஃபையர், காம்ப்ளிமெண்ட்ரி சிமெட்ரி ஆம்பிளிஃபையர், கிளாஸ் சி ஆம்பிளிஃபையர், கிளாஸ் பி புஷ்புல் ஆம்பிளிஃபையர், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் கப்பிள்டு ஆம்பிளிஃபையர், அந்த மாதிரிலாம் எத்தனை டைப் ஆம்பிளிஃபையர் அன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ணேன். அது பூராவுமே இதுலேருந்து இதுவாக நான் மாற்றின பிறகு இது ஆம்பிளிஃபை பண்ணி ஸ்பீக்கரில் கொடுக்குறதுக்கு தான் அதை பற்றி நான் பேசினேன். இப்போ நான் பண்ண போகிறது வந்து இது இதே மாடுலேஷனை வந்து ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனை நான் சொல்கிறதுக்கு மேலே இன்னொரு நாளைக்கு அதை பற்றி பேசுவேன். இப்போ வந்து இதே ஸ்டீரியோ அப்படிங்கிறதுல எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இதை வந்து நான் சொல்ல போகிறேன். அதாவது மாடுலேஷன் இன் மாடுலேஷன் தான் ஸ்டீரியோவுக்கு ரொம்ப பயன்படுது. இப்போ பார்க்கலாம் அதை பற்றி. அதாவது புரிஞ்சுக்கோங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு மைக் வச்சுருக்காங்கன்னா ரெண்டு மைக்கும் வந்து இது வந்து ஃப்ரீக்வன்சி 20 கிலோஹெர்ட்ஸ் வந்து 20 to 20 கிலோஹெர்ட்ஸ் இருக்கும். அதே இதில் இன்னொரு மைக்ரோஃபோன் இருக்கும், அதுவும் வந்து 20 to 20 கிலோஹெர்ட்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் கொண்டு போய் இங்கே ஒரு ஸ்பீக்கரு, இங்கே ஒரு ஸ்பீக்கர் வச்சு இது ரெண்டு இதை இங்கேயும் இதை இங்கே ஃபிட் பண்ணி இங்கே நடுநோரத்தில் உட்காந்தாருன்னா அவர் அழகாக அந்த கான்செப்டில் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். அந்த தேர்ட் டைமென்ஷனை அவர் என்ஜாய் பண்ண முடியும். அதுதான் அந்த ஸ்டீரியோவில் வரக்கூடிய பெனிஃபிட்டு. இப்போ இந்த ரெண்டு சிக்னலை வந்து நான் டிரான்ஸ்மிட் பண்ணால் தான் இதை இதை வந்து நான் வந்து இவங்க இவரை வந்து ஸ்டீரியோவாக கேட்க வைக்க முடியும். அப்போ நான் ஏற்கனவே ஒரே ஒரு கேரியர் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு மாடுலேட்டிங் சிக்னல் வச்சுக்கிட்டு நான் மாடுலேட் பண்ணால் என்ன ஆகும், வராது. அதனால் வந்து பொதுவாகவே ஸ்டீரியோ டிரான்ஸ்மிஷன் வந்து என்ன பண்ணாங்கன்னா எஃப்எம்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தால் கூட எப்படி மாடுலேஷன் அதில் நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து லெஃப்ட் சேனல் ரைட் சேனல்னு சொல்லுவாங்க. ரெண்டு மைக்ரோஃபோன் லெஃப்டில் வர மைக்ரோஃபோனுக்கு பேர் லெஃப்ட் சேனல், ரைட்டில் வர மைக்ரோஃபோன் சிக்னல் வந்து ரைட் சேனல் சொல்லுவாங்க. ரெண்டையும் நம்ம எடுத்து ரெண்டு ஸ்பீக்கருக்கு லெஃப்ட் சேனலுக்கும் ரைட் சேனல் கொடுக்குறதுக்கு தான் ஸ்பீக்கர் அந்த ஆம்பிளிஃபையர்னு சொல்கிறோம். அப்போ இந்த ரெண்டு சிக்னலும் இது வந்து 20 இருக்குது, 20 கிலோஹெர்ட்ஸாக இருக்குது, இதுவும் 20 கிலோஹெர்ட்ஸாக இருக்குது, 20 கிலோஹெர்ட்ஸாக இருக்குது. அப்போ மாடுலேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாவது சிக்னலையும் இதுக்குள்ளேயே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா நான் ஒரு இதை கொண்டு வந்துட முடியும்ல. அப்போ இதை எல்லுன்னு எடுத்துக்கோங்க, இதை ஆறுன்னு எடுத்துக்கோங்க. மோனோ அப்படின்னா மோனோங்கிறது என்ன, ரெண்டு மைக்ரோஃபோனுக்கு நடுவில் ஒரு மைக்ரோஃபோன் வைப்பாங்க, இல்லாட்டி ரெண்டு மைக்ரோஃபோன் சிக்னலையும் மிக்ஸ் பண்ணி ஒரே இதாக எடுத்து போயிடுவாங்க, அதுக்கு பேர் தான் மோனோ. அப்போ இந்த சிக்னலையே மிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க, அது L+R, அது மோனோவாக இருக்கும். இதில் ஸ்டீரியோ எஃபெக்ட் வராது, தனித்தனியாக கேட்க முடியாது. ஸோ எல்லையும் L+R கம்பைன் பண்ணலாம், அதுக்கு பேர் வந்து L+R. இது வந்து மோனோவாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்க டிரான்ஸ்மிட்டர் எல்லாமே மோனோவாக அனுப்பிக்கிட்டே இருக்குது. மோனோவை வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் எஃப்எம்மில் தான் நடத்துகிறாங்க. எஃப்எம் கேரியர் ஃப்ரீக்வன்சியை செலக்ட் பண்ணி மாடுலேட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அந்த மாடுலேஷன் பண்ணுறதுக்கு மாடுலேட்டிங் சிக்னல் வந்து ஒரு லோ ஃப்ரீக்வன்சியாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க யாரும் 20 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் இருங்கன்னு சொல்ல வரல, அவங்க இதே இதை வந்து 36 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 36 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிக்னலை வந்து ஒரு கேரியர் ஃப்ரீக்வன்சி போட்டால் மாடுலேட் ஆகி போகும். மாடுலேட்டிங் சிக்னல் 20 வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்ல வரல, ஆனால் 36 வந்துச்சுன்னா உங்கள் கேரியர் ஃப்ரீக்வன்சியை அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 10 டைம்ஸ் கூட பண்ணிக்கோங்க, ஏஎம்னா 10 டைம்ஸ் பண்ணுங்கள். எஃப்எம்னுடைய பேண்ட்வித்தே 88 108 தான் போகுது. அப்போ 88 வரும்போது 36 கிலோஹெர்ட்ஸாக இருந்தேன்னா 50 கிலோஹெர்ட்ஸாக இருந்தேன்னா பேஸ் பேண்ட். இதுக்கு பேர் பேஸ் பேண்ட் சொல்லுவாங்க, பேஸ் பேண்ட் சிக்னல். பேஸ் பேண்ட் சிக்னல் இஸ் த மாடுலேட்டிங் சிக்னல் தான் பேஸ் பேண்ட் சிக்னல், லோயஸ்ட் லெவலில் இருக்குது. இப்போ 36 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் இதை கொண்டு வந்துட்டால் கூட அவங்க ஒன்றும் கவலைப்பட போகிறதில்ல, அதை மாடுலேட் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ இந்த L+R வந்து 20 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் இங்கே வச்சுக்கோங்க. அப்போ 20 கிலோஹெர்ட்ஸ்ன்னு வைக்காமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 15 கிலோஹெர்ட்ஸ். ஆக்சுவலாக டிவியே ரேடியோவே 15 கிலோஹெர்ட்ஸ் கேட்டாலே போதும், அதுக்கு மேலே வந்து அவ்வளோவா வந்து அவ்வளோவா நல்லா இதுவாக இருக்காது. அதனால் 15 கிலோஹெர்ட்ஸ்க்கே இது பண்ணிடுறாங்க. அப்போ இது வந்து L+R அதுவும் 15 கிலோஹெர்ட்ஸ் தான் இருக்கும். இதில் ஆம்பிளிட்யூடு தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஃப்ரீக்வன்சியே சேஞ்ச் பண்ணலை. அப்படி இருக்கும்போது
எல் பிளஸ் ஆர் அப்படிங்கிறது வந்து இது 15 வரைக்கும் இருக்கும், கரெக்டுங்களா? அப்புறம் இதே இதை வந்து திரும்ப இந்த ரெண்டு சிக்னலையும் எல் மைனஸ் ஆரை எல்லேருந்து மைனஸ் ஆரை கழிங்க, கழிச்சுனா அதுவும் ஒரு சிக்னல் வரும், அதுவும் 15 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும், கரெக்டுங்களா? அது ஆம்ப்ளிட்யூட். அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணால் ஒரு எல் பிளஸ் ஆர் வருது, ரெண்டையும் வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் எல் மைனஸ் ஆர் வருது, ரெண்டுமே ஃப்ரீக்வன்சி எவ்வளோ 15 15 தான் வச்சுனா 15 போதும், 20 வேண்டாம், இல்லாட்டி 18 கூட வச்சுருக்கலாம், ஆனால் 15 வச்சுருக்காங்க, 15 வரைக்கும் இருந்தால் போதும், ரொம்ப அதுக்கு மேலே வேணாம். ட்விட்டர் வந்து 15 கிலோஹெர்ட்ஸ் ஒர்க் பண்ணாலே ரொம்ப கீச்சு கீச்சு கத்தும், அது போதும், நல்லாயிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து எல் ஆர் அப்படிங்கிற ரெண்டு மைக்ரோஃபோனை வச்சு தனித்தனியாக எடுத்து அதை வந்து எல் பிளஸ் ஆருங்கிற ஒரு மோனோ சிக்னல் உருவாக்கிட்டேன், இன்னொரு இதில் வந்து எல் பிளஸ் ஆர் எல்லையும் ஆரையும் சப்ட்ராக்ட் பண்ணி எல் மைனஸ் ஆருங்கிற இன்னொரு காம்பினேஷன் சிக்னலையும் நான் உருவாக்கியிருக்கேன், கரெக்டுங்களா? இப்போ நான் பேசுகிறது பூரா மாடுலேஷன் இன் மாடுலேஷன் செய்யணுங்கிற ஒரே பாயிண்ட்டுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ எல் மைனஸ் ஆருங்கிற ஒரு சிக்னலை, எல் மைனஸ் ஆங்கிறது ஒரு ஆடியோ சிக்னல் தானே, அதனுடைய ஃப்ரீக்வன்சி 15 கிலோஹெர்ட்ஸ் தானே, இப்போ வந்து ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரத்தில் 36 கிலோஹெர்ட்ஸில் ஒரு கேரியரை ஜென்ரேட் பண்ணி, 36 கிலோஹெர்ட்ஸில் கேரியரை ஜென்ரேட் பண்ணி ஆம்ப்ளிடியூட் மாடுலேட் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணுவோம், 15 கிலோஹெர்ட்ஸ் இப்படி வரும், 15 கிலோஹெர்ட்ஸ் அப்படி வருமா, இது எல் மைனஸ் ஆறு இது எல் மைனஸ் ஆறு, அந்த 36 கிலோஹெர்ட்ஸு அப்படிங்கிற கேரியரு இதை மாடுலேட் பண்ணும்போது எல் மைனஸ் ஆறுங்கிற சிக்னல் இந்த பக்கம் 15 கிலோஹெர்ட்ஸும் அந்த பக்கம் 15 கிலோஹெர்ட்ஸும் எல்எஸ்பியும் இஎஸ்பியுமா அப்படி வந்து இருக்குமா? இது இதனுடைய ஃப்ரீக்வன்சி என்ன ரேஞ்சு, 30 கிலோஹெர்ட்ஸ், 30 கிலோஹெர்ட்ஸ் தானே அது, எஸ் 30 கிலோஹெர்ட்ஸ். அப்போ ஏஎம் டிரான்ஸ்மிஷனில் ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, ரெண்டு டபுள் சைட் பேண்ட் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, அப்புறம் சிங்கிள் சைட் பேண்ட் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, சிங்கிள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியர் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியர் டிரான்ஸ்மிஷன், அந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டிரான்ஸ்மிஷனில் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல் மைனஸ் ஆறுங்கிற சிக்னலை 36 கிலோஹெர்ட்ஸுங்கிற கேரியரில் மாடுலேட் பண்ணி லோயர் சைட் பேண்ட் டிரான்ஸ்மிஷன் வித் சப்ரஸ்டு கேரியர் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்மிஷனை அவங்க வந்து உருவாக்குறாங்க. என்னது இது வந்து லோயர் சைட் பேண்ட் டிரான்ஸ்மிஷன் சப்ரஸ்டு கேரியர், கேரியர் இல்லாமல் எல்எஸ்பி அனுப்புகிறாங்க. அப்போ எல் பிளஸ் ஆறுங்கிற ஒரு சிக்னலை நான் உருவாக்கிட்டேன், இப்போ வந்து எல் மைனஸ் ஆரை வந்து ஒரு 36 கிலோஹெர்ட்ஸில் மாடுலேட் பண்ணுறேன், மாடுலேட் பண்ண பிறகு யூஎஸ்பியை கட் பண்ணிவிட்டு எல் மைனஸ் ஆறுங்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன், கேரியரையும் கட் பண்ணிடுறேன், அப்போ அதை கொண்டு வந்து இது கூட ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ணும்போது எங்கேருந்து ஆரம்பிக்கும், இது வந்து இங்கேருந்து திரும்ப ஒரு 15 கிலோஹெர்ட்ஸ் எல் மைனஸ் ஆர், தட் இஸ் சிங்கிள் சைட் பேண்ட் லோயர் சைட் பேண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எல் மைனஸ் ஆர் சிக்னல் வித் சப்ரஸ்டு கேரியர் அப்படின்னு இருக்கு. அப்போ எல் பிளஸ் ஆர் இங்கே இருக்கு, எல் மைனஸ் ஆர் இங்கே இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே சப்ரஸ்டு கேரியர் பண்ணுற இந்த சிக்னலை வந்து இந்த ரெண்டு சிக்னலையும் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ வந்து 15 + 15 30 கிலோஹெர்ட்ஸ் வருது. ஒரு ஆடியோ 20 கிலோஹெர்ட்ஸை மாடுலேட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுறது என்ன, ஒரு 30 கிலோஹெர்ட்ஸ் சிக்னலை ஒரு மாடுலேட் பண்ணி பண்ணுறது என்ன, ரெண்டும் ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னா 10 டைம்ஸ் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி தான் அதை யூஸ் பண்ணுறோம், அதனால் டிரான்ஸ்மிட் ஆக போகுது. என்ன இது வந்து சிம்பிள் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எல் மைனஸ் எல் பிளஸ் ஆர். இதில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சிக்னல் ஆஃப் எல் பிளஸ் ஆர் அண்ட் எல் மைனஸ் ஆர். ஸோ இது ரெண்டும் பண்ணிட்டு இதை என்ன பண்ணுறேன், ஒரு கேரியர் செலக்ட் பண்ணுறேன், ஒரு கேரியர் செலக்ட் பண்ணிடுறேன், கேரியருக்கு வந்து ஒரு அதுக்கு வந்து ஐஎஃப்பும் வருது, கேரியர் வருது ஐஎஃப் வருது, ஆனால் இது வந்து பொதுவாக வந்து எஃப்எம்ல தான் வரும், அதனால வந்து இது 88 108 கிலோஹெர்ட்ஸில் கேரியர் செலக்ட் பண்ணி மாடுலேட் பண்ணி 10.7 MHz அப்படிங்கிற ஒரு ஐஎஃப்பை உருவாக்கி அந்த ஐஎஃப்ல இந்த எல் பிளஸ் ஆறு எல் மைனஸ் ஆறு வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அப்போ டிமாடுலேஷன் பண்ணுறேன், எஃப்எம் டிமாடுலேட்டர் அப்படின்னா அது ரேசியோ டிடெக்டர் இருக்குது, ஃபேஸ் டிஸ்கிரிமினேட்டர் இருக்குது, இந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் டிஸ்கிரிமினேட்டர்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இதுலேருந்து 10.7 மாற்றி 10.7 இதுவாக மாற்றுறதுக்கு நான் டிஸ்கிரிமினேட்டர் யூஸ் பண்ணுறேன், ரேசியோ டிடெக்டர் எதுவோ பண்ணும்போது என்ன ஆயிருக்கு,
எனக்கு வந்து எல் ப்ளஸ் ஆர் வந்துருச்சு, எல் மைனஸ் ஆர் வந்துருச்சு, எல் மைனஸ் ஆர் வந்துருச்சு, எல் ப்ளஸ் ஆர் வந்துருச்சு. என்ன இது வந்து கேரியர், இதை வந்து இந்த கேரியர் வந்து என்ன பண்ணுறது, இந்த கேரியர் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஏற்கனவே கேரியர் சப்ரஸ் பண்ணதுனால 36 கிலோ ஹெட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரியர் இருந்தால் தான் எல் மைனஸ் ஆரை வந்து நான் வந்து டிமாடுலேட் பண்ண முடியும். அதனால இந்த சிக்னலை வந்து ஒரு வந்து ஃபில்டரில் நான் பாஸ் பண்ணுறேன். இந்த எல் ப்ளஸ் ஆர், எல் மைனஸ் ஆர், எல் ப்ளஸ் ஆர்ங்கிறது சிம்பிள் சிக்னல், எல் மைனஸ் ஆர்ங்கிறது காம்ப்ளிகேட்டட் சிக்னல். என்னது சப்ட்ராக்டட் லோயர் சைட் பேண்ட் மாடுலேட்டட் ஏஎம் மாடுலேட்டட் சப்ரஸ்ட் கேரியர் மாடுலேட்டட் சிக்னல். ஸோ இந்த சிக்னலை படத்தில் பார்க்குறதுக்கு இந்த சிக்னல் படத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதை வந்து ஃபில்டரில் பாஸ் பண்ணனாக்க எல் ப்ளஸ் ஆர் மட்டும் இதில் வந்துடும், அப்புறம் இங்கே இன்னொரு ஃபில்டர் போட்டு எல் மைனஸ் ஆர் மட்டும் தனியாக வந்துடும். எல் ப்ளஸ் ஆரும் வந்துடும் தனியாக, ஃபில்டர் போட்டிங்கன்னா ஃபில்டர் ஒன் ஃபில்டர் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் ப்ளஸ் ஆரை தனியாக கொண்டு வந்துடலாம், எல் மைனஸ் ஆரை தனியாக கொண்டு வந்துடலாம். ஆனால் எல் ப்ளஸ் ஆருங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, வந்தது வந்தது தான். இதே ஒரு ஆம்பிளிஃபையர் போட்டு ஸ்பீக்கரில் போட்டிங்கன்னா சவுண்டு வந்துடும் போனோம். ஆனால் இந்த எல் மைனஸ் ஆரில் எல்லையும் ஆரையும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது மாடுலேட்டட் லோயர் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியர் மாடுலேட்டட் சிக்னல். அப்போ என்ன பண்ணணும், இந்த எல் மைனஸ் ஆருங்கிற சிக்னலில் ஃபில்டர் பண்ண பிறகு இதை எடுத்துகிட்டு போய் ஒரு டிமாடுலேட்டரு, டிமாடுலேட்டரில் கேரியரை ஜென்ரேட் பண்ணணும். என்ன கேரியர் ஜென்ரேட் பண்ணணும், 36 கிலோ ஹெர்ட்ஸ்ங்கிற கேரியரை ஜென்ரேட் பண்ணி எல் மைனஸ் ஆரை பீட் பண்ணி அப்புறம் தனியாக அப்புறமேல் தான் எல் மைனஸ் ஆர் அப்படிங்கிறது வந்து பேசிக்ஸ் பேஸ் பேண்ட் சிக்னலாக தனியாக வரும். இங்கே எல் மைனஸ் ஆர் தனியாக வந்துருச்சு நமக்கு ஏற்கனவே, எல் ப்ளஸ் ஆர் தனியாக வந்துருச்சு. இங்கே எல் மைனஸ் ஆர் உருவாக்குறதுக்கு இந்த ஃபில்டர் வழியாக எடுத்துகிட்டு போய் ஒரு வந்து ஒரு டிமாடுலேட்டட் சப்ரஸ்டு கேரியர் கேரியர் ஜென்ரேட் பண்ணி அதில் பீட் பண்ண வச்சு ரெண்டையும் சேர்த்து அப்புறமேல் இதுவும் ஒரு சின்ன ரேடியோ மாதிரி தான், அது எல் மைனஸ் ஆருங்கிற சிக்னலை தனியாக கொண்டு வந்துடும். தனியாக கொண்டு வந்த பிறகு இங்கே நான் போடுறேன் அதை பற்றி. எல் மைனஸ் ஆர் அப்படிங்கிறத தனியாக கொண்டு வந்துட்டேன். அது வந்து செக் கொண்டு வந்துட்டேன். அப்போ எல் மைனஸ் ஆர் அப்போ வந்து இப்போ நான் வந்து எடுத்துட்டால் கூட எல் ப்ளஸ் ஆர் கூட சேர்த்து நான் என்ன செய்ய போகிறேங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன பண்ண போகிறேன், எல் மைனஸ் ஆரை ஸ்ட்ரெயிட்டாக இங்கே கொண்டு வந்துட்டேன். எல் மைனஸ் ஆர் என்ன, அதில் ஒரு அடிஷன், அது எல் மைனஸ் ஆர், அதுவும் ஒரு சிக்னல். இது ரெண்டையும் அடிஷன் பண்ணுறேன். அப்புறம் வந்து இன்னொரு இதில் வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணுறேன், எல் மைனஸ் ஆர் சப்ட்ராக்ஷன். இது இது வந்து இது எல் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது இன்செர்ட் பண்ணுறேன், இல்லை எல் மைனஸ் ஆரை கொடுக்குறேன். அப்போ இது ரெண்டையும் அடிஷன் பண்ணாக்க என்னாகும், அடிஷன் பண்ணாக்க 2L கிடைக்கும், சப்ட்ராக்ஷன் பண்ணனாக்க இங்கே மைனஸ் 2R கிடைக்கும். அப்போ மைனஸ் 2Rங்கிறது மைனஸுங்கிறது சிக்னலில் சைன் சிக்னலில் மைனஸுங்கிறது ஒரு பெரிய இதாக அஃபெக்ட் ஆக போகிறதுல. அப்படி இருக்கும்போது 2Rங்கிறதுல 2R ரெண்டாவது டிவைட் பண்ணிங்கன்னா ஆர் கிடச்சிரும். இதில் வந்து 2L அப்படிங்கிறத ரெண்டாவது டிவைட் பண்ணால் எல் கிடச்சிரும், எல் கிடச்சிரும், ஆர் கிடச்சிரும். ரெண்டே எடுத்துகிட்டு போய் ஆம்பிளிஃபை பண்ணி அந்த ஸ்பீக்கரில் கொடுத்துட்டா லெஃப்ட் சேனல் லெஃப்ட்டுக்கு போயிடும், ரைட் சேனல் ரைட்டுக்கு போயிடும். ரெண்டு ஸ்பீக்கரையும் தள்ளி வச்சு நடுவில் ஒருத்தர் உட்காந்து அதை கேட்டார்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து ஸ்டீரியோவாக நல்லா கேட்க முடியும். அதனால தான் வந்து நான் வந்து இந்த இதில் வந்து மாடுலேஷன் இன் மாடுலேஷன் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக தான் இதை நான் எடுத்தேன். ஏற்கனவே வந்து நான் ஆடியோ சிக்னலை பற்றி நல்லா பேசுனதுனால ஆடியோ ஃப்ரீக்குவன்சி காம்பனன்ஸ் எல்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால எப்படி இதை ரொம்ப தூரத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ண முடியும்னு சொல்லி மார்க் பண்ணி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற பேசிக்காக சொல்லி அந்த மாடுலேஷனுங்கிறத நான் சொல்லிட்டேன். எப்படி ஸ்பெக்ட்ரமில் ஒரு ஏஎம் ரேடியோ ரிசீவர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்புறம் ரெண்டு சிக்னலாக இருந்தால் ஸ்டீரியோவில் அந்த சிக்னலை எப்படி மாடுலேட் பண்ணி அனுப்ப முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னது வந்து மாடுலேஷனுங்கிற ப்ராசஸ் இங்கே சொல்லிட்டேன். அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து எல் மைனஸ் ஆர் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 36 கிலோஹெர்ட்ஸ் வந்து சப் கேரியர் அப்படிங்கிற ஒரு கேரியரை ஜென்ரேட் பண்ணி அதில் மாடுலேட் பண்ணி எல்எஸ்பி
USB வர வச்சு USB மட்டும் கட் பண்ணி கேரியரை கட் பண்ணி L-R மாடுலேட்டட் சிக்னல்ல L+R கூட சேர்த்து வச்சு இதை எடுத்துட்டு போய் ஒரு கேரியர்ல மாடுலேட் பண்ணி அதுக்கு பிறகு நான் அனுப்பி திரும்ப L+R வந்து ரெண்டையும் வந்து ஒரு ஃபில்டர்ல கொடுத்து L+R தனியாக எடுத்து L-R தனியாக எடுத்து அந்த L-R மட்டும் வந்து திரும்ப ஒரு டிமாடுலேஷன் சர்க்கியூட் யூஸ் பண்ணி அப்புறம் L-R-ஐயும் L+R-ஐயும் ஒரு அடிஷனல் சர்க்கியூட்லேயும் ஒரு சப்ட்ராக்ஷன் சர்க்கியூட்லேயும் போட்டு அது தனித்தனியாக எல்லையும் ஆரையும் நான் எடுத்ததுனால இந்த டைப் ஆஃப் மாடுலேஷன் வந்து ஸ்டீரியோ டிரான்ஸ்மிஷன். அதுக்குள்ளே வந்து மாடுலேஷன் இன் மாடுலேஷன் யூஸ் ஆகுது. என்ன மாடுலேஷன்? இந்த 36 kHz வச்சு நான் மாடுலேட் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த மாடுலேஷனை பண்ணின பிறகு தூக்கி உள்ள பேஸ் பேண்டில் சொருகி அதையே எடுத்துகிட்டு போய் திரும்ப ஒரு கேரியரில் மாடுலேட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் வந்து மாடுலேஷன் இன் மாடுலேஷன். அதில் நிறையா பெனிஃபிட் இருக்குது. இந்த மாடுலேஷன் இன் மாடுலேஷன் செல்லுலர் கம்யூனிகேஷன்லேயும் டெலிவிஷன்லேயும் எங்கெங்கேயும் நிறையா இடத்துல யூஸ் ஆகுது. இதை நம்ம நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப இது. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இதை பற்றி நான் பேசிக்காக நான் இப்போ எடுத்தேன். நீங்கள் பேஷண்ட்டாக கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். இது ரொம்ப பிடிச்சிருந்தாக்க கமெண்ட் கொடுங்க, பிடிச்சிருந்தாக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க எல்லாமே. Thank you very much, my dear viewers. Thank you. Nice talking to you. Thank you.